கோபி சந்தனம் அங்கார அக்ஷதையை எல்லோரும் இட்டுக்கொள்ளலாமா? 2010 ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலை நான் மந்திராலயத்தில் இருந்தேன். அன்றிரவு 7 மணிக்கு மேல் இடைவிடாது என் கைபேசி ஒலித்தது. அன்றுதான் அந்த தொடர் ஒளிபரப்பாக ஆரம்பித்தது. பார்த்தீர்களா அநியாயத்தை? மத்வ சம்பிரதாயப்படி எதுவும் இல்லையே என்று ஆரம்பித்து விபரம் தெரிந்தவர்கள் எல்லோரும் என்னை துளைத்தெடுத்தனர். அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் ஏதாவது செய்யுங்கள் அல்லது நடவடிக்கை எடுங்கள் என்றனர். சென்னை வந்து தொடரை பார்த்து பின்னர் பேசுகிறேன் என்றேன். 4 நாட்கள் முடிந்த நிலையில் பார்த்தேன். கோபி சந்தன நாமதாரணம் எப்படி என்றே தெரியாமல் எல்லோரும் இட்டுக்கொட்டிருந்தனர். நெற்றியிலே யூ போன்ற நாமம், அதிலே ஒரு கறிக்கோடு. சந்நியாசிகளுக்கும் பஞ்சகச்சை. பெண்டீர் மாத்வ சம்பிரதாயம் அல்லாது வேறு ஒரு புடவைக்கட்டு, வேறு ஒரு நெற்றி போட்டு. கழுத்தில் கருமணி இல்லை. மொத்தத்தில் அவர்களுக்கு தெரிந்த வகையில் எடுத்திருந்தனர். கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்திருந்தால் சரியாக எடுத்திருக்கலாமே என்று மனம் அடித்து கொண்டது. என்னை வந்து நேரில் சந்தித்தவரை, அபிப்பிராயத்தை சொல்ல சொன்னவரை தொலைபேசியில் அழைத்தேன். உங்கள் நடிப்பு நன்றாக இருக்கிறது, அனைவரும் நன்றாகவே நடிக்கின்றனர். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய, அவர் அவதரித்த மத்வ மதத்தை பற்றிய, துவைதம் பற்றிய சிறிய அடிப்படை கூட தெரியாமல் நூலை மட்டும் வாசித்துவிட்டு மேலோட்டமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கு சக்கர நாமத்திற்கு பதில் கையால் மெழுகியிருக்கின்றனர். எல்லா நேரங்களிலும் ஆடவர் எல்லோர் முகத்திலும் அங்காரம் இருக்கிறது. சரி, அதுதான் இருக்கிறதே என்றால் அக்ஷதை இல்லை. சிலருக்கு அங்கார அக்ஷதை ரெண்டையும் சேர்த்து வைத்திருக்கின்றனர். உண்மையில் காலை நேரத்தில் கோபி சந்தனம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன். உங்களிடம் பேசுவார்கள் என்றார். அதே போல் அடுத்த வியாழனில் அந்த தொடரில் பிரதான பாத்திரத்தில் நடிப்பவர் எங்கள் விற்பனை நிலையத்திற்கு வந்தார். என்னை சந்திக்க முடியுமா என்று கேட்டார். நான் அப்போது அயனாவரம் ஸ்ரீமடத்தில் இருந்தேன். என் மனைவி இன்னார் வந்திருப்பதாக கூறியதும் வெள்ளி சனி 2 நாட்கள் சென்னையில் இருப்பதால் என்னை வந்து சந்திக்க சொல் என்றேன். ஆனால் அவர்கள் வரவில்லை. ஞாயிறு இரவு 7 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்போது உடனே புறப்பட்டு வருகிறோம் என்றனர். வெள்ளி சனி உங்களுக்காக காத்திருந்தேன். இரவு எனக்கு பயணம். 2 நாட்கள் கழித்து வாருங்கள் என்றேன். 2 நாட்களும் படப்பிடிப்பிற்கான இடத்தை ஆய்வு செய்ய சென்றோம். இப்போது விட்டால் நேரமில்லை. ஏனெனில் நாளை, அதாவது திங்கள் காலை படப்பிடிப்பு. பட்டாபிஷேகம் எடுக்க வேண்டும். சரஸ்வதிபாய் கிணற்றில் விழுவது வரை ஏற்கனவே எடுத்தாகிவிட்டது என்றதும் தொலைபேசியிலேயே அவர்கள் கேட்டதற்கெல்லாம் பதிலளித்தேன். யாரையாவது, பண்டிதரையாவது, ராகவேந்திர மடங்களையாவது தொடர்பு கொள்ளுங்கள் என்றேன். இடம் பார்க்க நேரம் சிலவிட்ட அளவு குருராஜரின் சரித்திரத்தை, தத்துவங்களை, சம்பிரதாயங்களை அறிவதில் அவர்கள் செலவிடவில்லை. அப்படி செலவிட்டிருந்தால் நெருடல் இல்லாமல் தொடர் வந்திருக்க முடியும். அதன் பின்னர் அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் ஸ்ரீ சுதீந்திரர், ஸ்ரீ விஜயேந்திரர் உட்பட அனைவரும் அதிகாலையிலேயே அங்கார அக்ஷதையுடன் விளங்கினர். சுதீந்திரர், விஜயேந்திரர் எல்லாம் பஞ்சகச்சையுடன் வலம் வந்தனர். கிரகஸ்தர்களுக்குத்தான் பஞ்சகச்சம், சந்நியாசிகளுக்கு இல்லை. மாத்வ பெண்டிற்கும் கச்சை உண்டு. ஆனால் தொடரில் வந்த மாதர்கள் அனைவரும் மருந்திற்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த மத்வ மத சம்பிரதாயங்களை அனுஷ்டிக்கவில்லை. இதுதான் போகட்டும் என்றால் சரித்திரத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் பல இடங்களில் சரித்திரத்திலிருந்து வெளியே சென்றிருந்தனர். ஸ்ரீ சுதீந்திரரிடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன்பாக ஸ்ரீ யாதவேந்திரர் என்பார் சந்நியாச ஆசிரமம் பெறுவார். சுதீந்திரருக்கு உடல் நலம் தேறியதும் யாதவேந்திரர் தேசாந்திரம் செல்வார். மீண்டும் சுதீந்திரர் உடல் நலம் குன்றியதும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சந்நியாசம் அளிப்பார். பின்னர் சுதீந்திரரும் தேசாந்திரம் செல்வார். அப்போது யாதவேந்திரர் திரும்பி ஸ்ரீமடம் வருவார். வந்தவர் ராகவேந்திரரை வணங்குவதாக தொடரிலே வரும். இதுவன்றி ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்ரீ ராகவேந்திரர் யாதவேந்திரரை நீ வா என ஒருமையில் அழைத்து ஆசி வழங்குவதாகவும் காண்பித்தார்கள். இது மிகப்பெரிய தவறு. உண்மையில் ராகவேந்திரரை விட ஸ்தானத்தில் பெரியவர் யாதவேந்திரர்.
ஒருவேளை ராகவேந்திரரை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட சந்நியாச ஆசிரமம் பெற்ற ஸ்தானத்தில் பெரியவர். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் ஸ்ரீ யாதவேந்திரர் காலில் விழுந்திருக்க வேண்டும். எந்தவித அடிப்படையும் தெரியாமல், மத்வ சித்தாந்தம் தெரியாமல் எடுக்கப்பட்ட தொடர் அது. இதுவன்றி துவைத்தத்திற்கு எதிரான கருத்துக்கள் ஆங்காங்கே தென்பட்ட தொடர் அது. ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பட்டாபிஷேகம் ஆன புதிதில் ஒரு சிஷ்யனுக்கு திருமணம் நடக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரும் தீர்காயுளுடன் இருப்பாய் என அவனை வாழ்த்தி அனுப்புவார். ஆனால் திருமணத்தன்றே தாலி கட்டிய சிறிது நேரத்திலேயே மண்டபத்திலேயே அவன் இறந்து விடுவான். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சேதி போகும். அவர் அவனை உயிர்ப்பிக்க வைப்பார். இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்விலே ஸ்ரீ ராகவேந்திரர், போலி, இதோ பாருங்கள், இவனை இறந்தவனைப் போல படுக்க வைத்து ஒப்பாரி வைக்கிறோம். தூரத்திலிருந்து பார்த்ததை வைத்து இவனை உயிர்ப்பிக்க இயலாது என்பார். அப்போது இவனை எழுப்புவோம். எல்லோரும் மறைவில் நில்லுங்கள் என்பர் ஒரு பிரிவினர். அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரர் வருவார். அழுது கொண்டிருந்த இவர்கள் இறந்தவனை உயிர்ப்பிக்க சொல்வர். இவன் உண்மையிலேயே இருந்து விட்டானே, உயிர்ப்பிக்க இயலாதே என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியதும் எல்லோரும் கொல்லென சிரித்து, பார்த்தீர்களா, இவர் போலி என்றதோடு டே எழுந்திருடா என்பர். ஆனால் அவன் நிஜமாகவே இறந்திருப்பான். உடனே, சுவாமி, இவனையும் உயிர்ப்பியுங்கள் என்று கதறுவர். அப்போது அவர் சொல்வார், ஆழ்ந்த மூர்ச்சையில் இருப்பவரைத்தான் என்னால் உயிர் பிழைக்க வைக்க முடியும். இவன் நிஜத்திலேயே இறந்து விட்டிருக்கிறான் என்பார். இது போன்று முதல் பாகத்திலே இன்னும் நிறைய சம்பவங்கள் உண்டு. இதுதான் சரித்திரத்தில் இருப்பது. ஆனால் தொடரில் நிஜமாகவே இறந்தவரை ஸ்ரீ ராகவேந்திரர் எழுப்புவது போல் காண்பிப்பர். இது சரித்திரத்தில் இல்லாதது. ஆனால் இந்த காட்சியின் போது கதை, மாந்தர்கள் பேசும் வசனம், அப்படியே அடுத்தடுத்த வரிகள் உட்பட அனைத்தும் நம் நூலில் உள்ளதே. ஆனால் அடிப்படை கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இறந்தவனை பிழைக்க வைப்பதாக தவறாக காண்பிப்பர். ஆக சரித்திரத்தையும் சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட தொடர் அது. இது போன்று ஒவ்வொன்றையும் பட்டியல் போடுவதல்ல நம் நோக்கம். ஒருவேளை இந்த எட்டாம் பாகம் வெளியான பின் தொடரை எடுத்திருந்தால், நூலை சரியாக படித்திருந்தால், நாமம் அங்கார அக்ஷத்தை எல்லாம் சரியாக இருந்திருக்கும். நம்முடன் இடையில் பேசியதால் சக்கரம் சங்க முத்திரைகளை அதன் பின்னர் முகத்தில் சரியாக பதித்திருந்தனர். நாமம் குறித்து ஏழாவது பாகத்தில் எழுதுவதாக ஆறாவது பாகத்திலேயே எழுதியிருந்தேன். ஆனால் முடியாது போயிற்று. பின்னர் 2007 டிசம்பரில் அச்சான ஏழாவது பாகத்தின் 479 பக்கத்தில் எட்டாவது பாகத்தில் கட்டாயம் கோபி சந்தனம் குறித்து எழுதுவேன் என்று சொல்லி அதற்கான காரணத்தையும் கூறியிருந்தேன். அதன்படி இந்நூலில் எழுதியதால்தான் இவர்களை பற்றியும் எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது. நாம் பல இடங்களில் முந்தைய பாகங்களில் கூட கூறியிருப்பது போல, இது சமகாலத்திற்கான நூல் மட்டுமல்ல, காலத்தை வென்று எக்காலத்திலும் இருக்க போகும் நூல். அப்போதும் இதை போன்று இன்னும் இதைவிட முன்னேறிய வடிவங்களில் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய சரித்திரம் படைக்கப்படும் போது இந்நூல் அந்த காலத்திலும் அவர்களுக்கு உதவக்கூடும், வழிகாட்டக்கூடும். சரி, இப்போது நீங்கள் இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று பலரும் கேட்பதால், நான் செய்ய போவதை இந்நூலின் கடைசியில் எழுதியிருக்கிறேன். மற்றபடி யார் மீதும் நமக்கு குறை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை. இன்னமும் ஸ்ரத்தையாக சரியாக செய்திருக்கலாமே என்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடே இது. மற்றபடி அவர்களின் முயற்சிக்கும் காட்சிப்படுத்தியமைக்கும் நடிப்பிற்கும் ஒப்பனைக்கும் நமது பாராட்டுதல்கள் உண்டு. இப்போது நாம் நம் விஷயத்திற்கு வருவோம். கோபி சந்திரம் அங்கார அக்ஷதையை எல்லோரும் இட்டுக்கொள்ளலாமா, அல்லது அதற்கென்று ஏதேனும் விதிமுறை உள்ளதா என்பதை இனி பார்ப்போம். கோபி சந்தனத்தை யார் வேண்டுமானாலும் இட்டுக்கொள்ளலாம் தான், அதற்கெந்த தடையும் இல்லைதான். ஆனால் தொடர்ந்து படித்து அதன் பின் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்களே முடிவெடுங்கள்.
ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜாதி கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து எல்லோருக்கும் அருள்பவர் என்று எல்லா பாகங்களிலும் பல பல உண்மை சம்பவங்கள் மூலம் கண்டு வருகிறோம். அவர் யாரையும் எந்த நிலையிலும் அவரவர் மதாச்சாரங்களை விட்டு வரும்படி கூறியதில்லை. அப்படி வந்தால்தான் அருள்வேன் என்றும் அருளியதில்லை. நீங்கள் ஸ்மார்த்தரா, சைவரா, விபூதி இட்டுக்கொள்ளுங்கள். ஸ்ரீ வைஷ்ணவரா, திருமண் இட்டுக்கொள்ளுங்கள். சாக்த வழிபாட்டில் உள்ளவரா, குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள். இதை போன்று அவரவர் சின்னங்களை தரித்து கொள்ளுங்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் கோபிச்சந்தனம் இட்டுக்கொண்டிருப்பதால் நீங்களும் இட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஸ்ரீ ராகவேந்திரர் ஹரியை வணங்குகிறார், ஹரனை வணங்குகிறார், சக்தியை வணங்குகிறார், எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறார். இன்றும் மந்திராலய மூல பிருந்தாவனத்துள் இருந்து கொண்டு 72 தேவதைகளை ஸ்மரித்து கொண்டு நமக்கு எந்தெந்த தேவதைகள் மூலம் நம் பிரார்த்தனை நிறைவேறுமோ அவர்களிடம் நமக்காக பிரார்த்தித்து நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது வணங்குவது என்னும் போது எல்லோரையும் வணங்கலாம், அல்லது சமய குறியீடை அவரவர்களுக்கு உள்ளதை இட்டுக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம். அப்படி வணங்க எந்த தடையும் இல்லை. அதனால் அவரவர்கள் மதாச்சாரப்படி நாமங்களை தரித்து கொண்டு உங்கள் குல தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்கி ஸ்ரீ குருராஜரையும் வணங்குங்கள். உங்கள் வேண்டுதல் ஸ்ரீ குருராஜர் மூலம் கட்டாயம் பலிதமாகும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வரின் பரம்பரையில் உதித்ததனால் துவாதச கோபிசந்தன தாரணம் அங்கார அக்ஷத்தை என துலங்குகிறார். மத்வ மத மகான்கள், தாசர்கள் மற்றும் மாத்வர்கள் கட்டாயம் இந்நெறியை, இம்முறையை ஆச்சாரிய மத்வர் காலத்திலிருந்து கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் இதையே மற்றவர்களும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கோபி சந்தனத்தை பற்றி தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை உள்ளது என்பது உள்ளிட்ட அதன் மகத்துவங்களை பற்றி நிறைய கூறிவிட்டு இப்போது இப்படி எழுதுகிறீர்களே, இது நியாயமா என சிலர் நினைப்பது தெரிகிறது. ஆச்சாரிய மத்வரின் பிரதான சீடர்களான பத்மநாப தீர்த்தர் முதலானவர்கள் வேறு கொள்கையிலிருந்து துவைத்தத்திற்கு வந்தவர்கள்தானே என்று கூட சிலருக்கு தோன்றலாம். இப்படி முழுமையாக துவைத்தத்திற்கு மாறி கோபிசந்திரன் இத்தியாதிகளை கடைபிடிப்பதில் தவறில்லைதான். ஆனால் இப்படி மாறித்தான் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஏதுமில்லை என்பதை உணர்த்துவதே என் நோக்கம். அங்கார அக்ஷத்தை கூட ஸ்ரீமன் மத்வருக்கு பிறகு வந்த ஒரு சம்பிரதாயம் என்று கூறுவோரும் உள்ளனர். இப்போதும் சொல்கிறேன், புனிதமான கோபி சந்தனத்தை எல்லோரும் இட்டுக்கொள்ளலாம். மாத்வர்களைப் போல துவாதச நாமங்களையும் அங்கார அக்ஷத்தையும் இட்டுக்கொண்டால்தான் ஆயிற்றா? அப்படி இல்லை. அவரவர்கள் மதாச்சாரப்படி உள்ள சின்னங்களை முதலில் அந்தந்த சம்பிரதாயப்படி இட்டுக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் நெற்றியிலே ஒரு கீற்றாக கோபிசந்தனத்தையும் இட்டுக்கொள்ளுங்கள். இது போதும். அல்லது நெற்றியிலே, மார்பினிலே, ரெண்டு புஜங்களின் கீழே என நான்கு இடங்களில் இட்டுக்கொள்ளுங்கள். இது போதும். துவாதச நாமங்களை இட்டுக்கொள்வதால் என்ன பலனோ அவை அனைத்தும் இப்படி இட்டுக்கொண்டாலும் கிடைக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கோபி சந்தனம் கோபி தலாப் என்னும் இடத்தில் மட்டும் கிடைப்பதாக பார்த்தோமல்லவா? அந்த கோபி தலாப் எங்கே உள்ளது? ஒரு சிறு குறிப்பு மட்டும் தருகிறேன். பகவான் தனது ராஜ்ய பரிபாலனத்திற்காகவும் தான் தங்குவதற்காகவும் ரெண்டு இடங்களை கடலிடையே நிர்மாணித்து கொண்டார். அந்த ரெண்டு இடங்களுக்கு இடையில்தான் புனிதமான கோபி தலாப் உள்ளது. எந்த இடம் என்று யூகிக்க முடிகிறதா?